சினிமாவில் முன்னணி நடிகரில் ஒருத்தர் அஜித் குமார். இவருக்கு தமிழில் மட்டும் இல்லைங்க, உலகம் ஃபுல்லாகவே ஃபேன்ஸ் இருக்காங்க. அபராவதி படம் மூலியமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான அஜித் அவர்கள் தமிழ் சினிமாவில் என்ட்ரியாகி 29 வருடங்கள் முடிந்து இப்போ 30வது வருடத்தில் அடியெடு வைக்க போறாரு. இந்த காலகட்டத்தில் இவர் கடந்து வந்த பாதை வெற்றி தோல்வி விபத்து இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை தாங்கி இருக்கு. இப்போ தல அஜித் அவர்கள் தன்னோட ரசிகர்களுக்கு ஒரு மெசேஜ சொல்லியிருக்காரு. இந்த செய்தியை அஜித்தோட பிஆர்ஓவான சுரேஷ் சந்திரா தன்னோட ட்விட்டர் பக்கத்துல பதிவிட்டிருக்காரு. அதுல நடிகர் அஜித் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரசிகர்கள் நடுநிலையாளர்கள் வெறுப்பாளர்கள் இப்படி மூணு பேர் இருக்காங்க. ரசிகர்களோட அன்பை நான் கருணையோட ஏத்துக்கிறேன். வெறுப்பாளர்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய வெறுப்பும் நடுநிலையாளர்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய எந்த பக்கமும் சாராத கருத்தையும் நான் ஏத்துக்கிறேன். வாழு வாழவிடு, அன்கண்டிஷனல் லவ் ஆல்வேஸ் அஜித் குமார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத பார்த்த ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா? சும்மா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியால வைரலாவும் ஆகிக்கிட்டு இருக்கு. உலகம் முழுவதும் நடைபெறும் நிகழ்வுகளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறோம். எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.